ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AtoZ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, மீந்து போன சாதத்தில் வந்து இந்த டிஃபன் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. இது இப்போ செய்யறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த டிஃபன் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஷைடிஸ் வந்து எதுவுமே தேவையில்லைங்க. சட்னி இந்த மாதிரி எந்த இதுவுமே தேவையில்லை, வெறுமனே வந்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா மீந்து போன சாதம், மதியம் வந்து செஞ்சது. இப்போ நான் வந்து நைட்டு டிஃபனுக்காக வந்துட்டு நான் இப்போ செய்ய போகிறேங்க. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்துட்டு சாதம் வந்து எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்காக வந்து ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை வந்து நான் 4 முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். 1 கப் சாதத்துக்கு நான் 4 முட்டை வந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையும் வந்துட்டு 4 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு வந்து முட்டையும் இந்த சாதம் தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து முட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ இது கூட வந்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை வரமிளகாய் தூள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதம் பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து 1-2 உடையும். அந்த மாதிரி வந்துட்டு உடைச்சி நீங்கள் இதில் போடலாம். அப்படியே முழுசாக போடாமல் அந்த மாதிரி போடுங்க. அடுத்தது இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து கேரட் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கேரட் துருவல் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அடுத்தது கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்தது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம புரட்டி விடணும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் இருக்காதுங்க. 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதும், இதை வந்து நம்ம குயிக்காக வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பழைய சாதம் வந்து வீணாகாது. இந்த மாதிரி வந்து குயிக்காக ஒரு ரெசிபி செஞ்சு தரலாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ரெடி பண்ணி தரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் புரட்டி விட்டுருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு வந்துட்டு ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட நம்ம வந்துட்டு கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து 2 ஸ்பூனும், 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அந்த கெட்டிப்பதம் வந்து வரணுங்கிறதுக்காக. உங்களுக்கு அந்த கெட்டிப்பதம் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணி வரலாம், இன்னும் 1 ஸ்பூன் வந்து கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். சாய்ஸ் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் பச்சரிசி மாவும் ரெண்டும் கலந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மைதா மாவு போட்டுட்டு இதையும் நான் வந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நாம் வந்துட்டு தோசைக்கல் வச்சு இப்போ அதில் வந்துட்டு நம்ம இதை போட்டு எடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. இப்போ தோசைக்கல்லும் வந்துட்டு ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து லைட்டாக நான் வந்துட்டு ஆயில் வந்து விட்டுருங்க. அந்த இது போட்டது ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக ஆயில் படுற மாதிரி நான் லைட்டாக இது பண்ணி விடுறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன், அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா போதும். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலேயும் வந்து லைட்டாக நம்ம ஆயில் வந்து விட்டுறலாம். 2 பக்கமும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்து நல்லா குக் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆயிரும். ரொம்பலாம் டைம் வந்து இழுக்காதுங்க, ரொம்ப நேரம்லாம் இழுக்காது, சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பி எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு குக் ஆயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பிடலாம்.
இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ், ஒரு பக்கத்துக்கு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லாவே வந்து குக் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், ரெண்டாவது பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். இப்போ இதுவும் வந்துட்டு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதையும் நாம் வந்து எடுத்துடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அந்த பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா முட்டை இதெல்லாம் கேரட் துருவல் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு டிஃபன் ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், உள்ளே எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக வந்து நமக்கு ரெடியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புது விதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.